பஞ்சபிரம்மஸ்வரூபம் படைத்தும் அழித்தும் படைத்தளித்தெல்லாம் துடைத்தும் அருளுகின்ற உமையவளை இடப்பால் கொண்ட உமாபதி பஞ்சபிரம்மமாய் தோற்றம் கொண்டு இவ்வையகத்தில் நிறைந்திருக்கின்றார். சகல உயிர்களின் தேகங்களிலும் ஆன்மாவாக இருந்து செய்யப்படுகின்ற கர்மாக்களின் பலன்களை அனுபவிப்பவராக விளங்கும் ஈஸ்வர சுரூபத்தை ஈசான பிரம்மம் என்பர். இச்சை கொள்ளும் வகையில் ஆன்மாவை மறைக்கும் பிரகிருதியாகிய ஈசன் சுரூபத்தை தத்புருஷ பிரம்மம் என குறிப்பிடுகின்றனர். புத்தி வடிவிலே தேகத்தில் உறையும் ஈசன் சொரூபமே அகோர பிரம்மம் ஆகும். அகங்கார வடிவமாக இருப்பது வாமதேவ பிரம்மம் என அழைக்கப்படும் ஈசன் சொரூபமே. மனமே சத்யோஜாதம் எனப்பட்ட பிரம்மம். இவ்வகையாக நம் தேகத்திலே ஈசன் பஞ்ச பிரம்ம சுரூபியாக விளங்குகிறார். செவி இந்திரியமாக விளங்குபவர் ஈசான். த்வக் என்னும் தோல் இந்திரமாக தத்புருஷன் உரைகின்றார். கண் இந்திரியமாக அகோரனும் நாக்கு இந்திரியமாக வாமதேவனும் விளங்குகிறார். இவ்விதம் ஞானேந்திரியங்கள் ஐந்திலும் பஞ்ச பிரம்மமாக விளங்கும் இறைவன் கர்மேந்திரியங்கள் ஐந்திலும் அவ்வாறே திகழ்கின்றார். வாக்கு இந்திரியமாக ஈசானன் விளங்க கைகளாகிற பாணி இந்திரியமாக தத்புருஷன் திகழ்கின்றார். பாத இந்திரியமாக வாமதேவர் உரைகின்றார். சத்யோ ஜாத குய்ய இந்திரியமாக இருக்கின்றார். ஆன்மாவே அழியாது உறையும் பரபிரம்மம் சப்த தன்மாத்திரையை ஈசானன் தோற்றுவிக்கிறார். அது ஆகாயத்தை உண்டாக்குகின்றது. ஸ்பர்ச தன்மாத்திரையை தத்புருஷன் உண்டாக்க அது காற்றை தோற்றுவிக்கிறது. ரூப தன்மாத்திரையை அகோரன் ஏற்படுத்துகிறார். அதிலிருந்து நெருப்பு உண்டாகிறது. மதியம் புனைந்த மகேஸ்வர சுரூபமான வாமதேவன் ரச தன்மாத்திரையை படைக்க அதிலிருந்து நீர் உண்டாகிறது. சத்யோஜாதன் தந்த தன்மாத்திரையை படைத்து அதிலிருந்து விரிகடல் சூழ் மாநிலத்தை உண்டாக செய்தார். ஆகாச ரூபத்தை எங்கும் விளங்கி திகழும் ஈசானனை சர்வ வியாபியாம் பரமாத்மா என்பர். ஒளியின் உருவாகி இனிது விளங்கும் தத்புருஷனை ஜீவாத்மா என்றே அழைப்பர். அழலுருவாகி உறையும் அகோரனை உடம்பாக மறைநூல் கற்றோர் கொள்வர். கடல் நீர் உருவாகும் வாமதேவனை தக்கோர் ஜீவாத்மா என்றே உரைப்பர். மண்ணின் வடிவாய் விளங்கும் சத்யோஜாதன் விரிந்து நின்ற எவையும் தம் அருளால் தந்திடுவார். இவ்வாறாக 25 தத்துவங்களிலும் பஞ்ச பிரம்மஸ்வரூபியாய் இறைவன் விளங்குகின்றார். அப்புறம் பொருளை சரணமாக அடைந்து மனதை பக்தியுடன் மலர்கள் முதலானது கொண்டு அர்ச்சித்து வழிபட வேண்டும். சத்தாகி அசத்தாய் அவற்றின் பதியாகி உரைதலால் சிவனை சதசற்பதி என்ற உரைப்பார்கள். வடிவம் ஏதும் இல்லாது விளங்கும் பரம்பொருளை அவ்யக்தன் என்பர். அவரை நன்கு உணர்ந்த முனிவரை அவ்யக்தர் என்பர் என அழைப்பர். 24 கூறப்படும் தத்துவங்களை க்ஷேத்ரம் என்பர். அவற்றின் இருப்பிடம் கொண்டு விளங்குவதால் ஈசனை க்ஷேத்ரஜ்ஞன் என கொள்வர். அறிவாம் உயர்ந்த வித்தையாய் பிராந்தியாகும் அவித்யாய் உரை செய்கின்ற தாத்தாவாய் விதாத்தாவாய் அவற்றை கடந்து அழியாத முதல்வனாகி உரைபவன் விஷமுண்ட கண்ணன் ஈசனே அன்றி வேறு இல்லை. இவ்விதம் ஈசன் பெருமையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு எடுத்து கூறிய போது அவர் நந்தியை வணங்கி, ஐயனே, இன்னும் அண்ணலின் பெருமையை எனக்கு கூற வேண்டும் என்று வேண்டினார். அதை கேட்டு நந்திகேஸ்வரர் நன்று நன்று என மகிழ்ந்து இறைவனை மனதிலே தியானித்து வணங்கிவிட்டு அவர் மகிமையை பிரம்மபுத்திரருக்கு மேலும் எடுத்து சொல்லலானார்.